ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிப்பீட் கிரியேஷன். 12:30 சைஸில் ஒரு ஆல்பம் ஷீட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ ஷீட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. வித் 30, ஹைட் 12, ரெசல்யூஷன் 300. எல்லா பக்கமும் மார்ஜின் பிரித்து வச்சுக்கோங்க. மார்ஜின் பிரித்து வச்சு இந்த எடிட் மாஸ்க்கு நான் டவுன்லோடில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நான் ஃபோட்டோஷாப்புக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை நம்ம அப்படியே ட்ராக் பண்ணி அந்த ஷீட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான பொசிஷனில் நான் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே பொசிஷனில் தான் வைக்கணும்லாம் கிடையாது, உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்காக நான் வச்சு காட்டுறேன். எனக்கு இந்த பொசிஷன் ஓகே. இப்போ நான் இந்த பக்கம் ஒரு ரவுண்ட் ஷேப் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்காக கீழே பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் டூல் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ட்ரா பண்ணுங்க. இப்போது ஃபில் கலர் கொடுத்து உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பாக்ஸை ஹால்ட் ஹோல்ட் பண்ணி இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஏற்ற மாதிரி நான் பொசிஷன் பண்ணிக்கிறேன். இது இப்போ நான் இந்த ஷேப்புக்கு ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறேன். அதுக்காக எலிப்ஸ் டூல் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்தீங்கன்னா ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் என்ன கலர் தேவையோ அந்த கலர் செலக்ட் பண்ணிட்டு பக்கத்துலேயே சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதில் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸுக்கு டூப்ளிகேட் செட் பண்ணியாச்சு. இருக்கிற மீதி ரெண்டுத்தையும் நான் டெலிட் பண்ணிவிட்டு இதையே நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னொரு டூப்ளிகேட் இப்போ நம்ம கீழே இருக்கிற எம்டி ஸ்பேஸில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்லாம் நம்ம ஏற்கனவே சேனலில் கொடுத்துருக்கோம், பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த டெக்ஸ்ட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே நம்ம ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு விட்டுடலாம். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலுக்கு கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்களா உங்களுக்கு இந்த டூல் வரும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு லே அவுட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு பேக்ரவுண்டை செட் பண்ணி பார்ப்போம். இந்த பேக்ரவுண்டு இந்த எடிட் மாஸ்க் ரெண்டுமே வந்து டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை நான் அப்படியே ட்ராக் பண்ணி ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம எந்த பாக்ஸுக்கு உள்ளே வைக்கணுமோ அதுக்கு மேலே இந்த ஃபோட்டோ இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ நான் இந்த லேயருக்கு மேலே தான் வைக்கணும். இதை நான் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் கிளிப் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு உள்ளே வந்துடும். இதே மாதிரி நான் இந்த மூணு பாக்ஸுக்கும் பேக்ரவுண்ட் செட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட வேறு பேக்ரவுண்ட் இருந்தாலும் செட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்கிறது இந்த பேக்ரவுண்டு தான். இதை நான் அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த பாக்ஸுக்கு மேலே வச்சுக்கிறேன். அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கிளிப் மாஸ்க் கொடுத்துக்குங்க. கிட்ட உள்ள ஃபோட்டோ வந்துடும். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பேக்ரவுண்ட் கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஃபோட்டோ செட் பண்ணி பார்க்கலாம். ஃபோட்டோ செட் பண்ணி ஃபைனல் அவுட் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். நான் அதுக்காக ஒரு மூணு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ஃபோட்டோ ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து ஃபோட்டோஷாப்புக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை அப்படியே ட்ராக் பண்ணி நம்மளுடைய பேக்ரவுண்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் கரெக்டான பொசிஷனுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ரியலாக ஒரு ஆள் நின்னால் என்ன சைஸு இருக்குமோ கரெக்டாக அந்த சைஸுக்கு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ரியாலிட்டி மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த ஃபோட்டோவை ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு பென் டூல் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பூவோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி நம்மளோட ஃபோட்டோவை டெலிட் பண்ணிக்கலாம். இதை நம்ம டெலிட் பண்ணிட்டோமா அப்போ தான் நமக்கு இந்த ஃபோட்டோ ரியலாக அங்கேயே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பூவுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். ஃபோட்டோ கட் பண்ணிட்டோம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் கொடுத்து ஃபெதரில் ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துக்குங்க. இப்போ பூவை கட் பண்ணிட்டோம். நம்மளுடைய ஃபோட்டோவோட ஒப்பாசிட்டி அது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே ஷேட்லாம் கொடுத்துட்டோம். இதே மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இருக்கிற ரவுண்ட் பாக்ஸுக்குள்ளே இதே மாதிரி செட் பண்ணிக்கலாம்.
இப்போ நமக்கு ஃபைனல் அவுட்டு சூப்பராக வந்திருக்கு. இதில் ஒரு சின்னதாக ஒரு லைட் ஒன்று ஆட் பண்ணி பார்த்தோமா, இன்னும் நமக்கு இதோட அவுட்புட் சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அவுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அவுட் வந்திருக்குது. இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் ஆலில் போட்டுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.